இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார் இனிதே அழைக்கின்றார் துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியுமுண்டு இறைவனின் துணையினிலே அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன் பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார் துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியுமுண்டு இறைவனின் துணையினிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு அடையாளமும் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்படுகின்ற அடையாளங்களை நாம் உதாசீனப்படுத்தி அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அழிவு நிச்சயம் நமக்கு நேரிடும் மனமாற்றத்திற்கான வழித்தடங்களை சிறப்பாய் ஆலோசித்து அதற்கான முயற்சிகள் வழியாக நம்மை நாமே ஈடுபடுத்தி கொள்ளவும் அதன் வழியாக நல்ல ஒரு சிறந்ததொரு வாழ்க்கையை மேற்கொள்ளவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா புனித புரூனோவை தனிமை வாழ்வில் என்றும் உமக்கு ஊழியம் புரிய அழைத்தீரே இவ்வாறு இந்த உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு நடுவிலும் நாங்கள் என்றும் உம்மோடு நிலைத்திருக்க அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி ஷாஜு சஞ்சய் இவருடைய கருத்துப்படி இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றியாகவும் கொழிஞ்சாம்பாறை ரூசி ஆசிரியை கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது முதல் வாசகம் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம் 1:15-22 முடிய இறைவார்த்தைகள் நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் தலைவர்கள் அரசர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலை குனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம்
நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபொழுது தம் அடியாரான மோசே வழியாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றி கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வழியாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர், உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர், எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம், எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெகுஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி, உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்பாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகூமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ,
இல்லை வாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நகரங்களை பார்த்து எச்சரிக்கை விடுக்கின்றார். பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. கப்பர் நகுமே, வானலாக உயர்த்தப்படுவாயோ, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஆண்டவர் இயேசு இந்த நகரங்களை நோக்கி எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆனால் இதனுடைய பின்னணியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இன்னும் இரண்டு நகரங்களை அவர் குறிப்பிடுகின்றார். தீர் சீதோன். இந்த தீர் சீதோன் ஆகிய நகரங்கள் புறையின மக்கள் வாழ்ந்த பகுதி. அதே சமயத்தில் பெத்சாயிதா, கொராசின், கப்பர் நகூம், இது யூத மக்கள் வாழ்ந்த பகுதி. இந்த யூத மக்களுக்கு இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டார்கள், அரசர்கள் நியமிக்கப்பட்டார்கள், நீதி தலைவர்கள் அவர்களை ஆட்சி செய்தார்கள். இன்னும் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்களுக்கு பல வழிகாட்டுதல்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இந்த இறைவாக்கினர்களுக்கு மத்தியிலும், அரசர்களுக்கு மத்தியிலும், நீதி தலைவர்களுக்கு மத்தியிலும் இந்த மக்கள் கடவுளின் குரலுக்கு செவிசாய்க்க மறுத்தார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்வதென்றால், இயேசு யூதேயா நிலப்பகுதி முழுவதையும் கலிலேய பகுதியையும் கால்நடையாக சென்று கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்த பொழுது அப்பொழுதும் அவருடைய அடையாளங்களையும் அதிசயங்களையும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் தயங்கினார்கள். எனவே அந்த நகரங்களை நோக்கி ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை விடுக்கின்றார். ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா அந்த வார்த்தை சாபத்துக்குரிய வார்த்தை. ஐயோ உனக்கு கேடு, நீ அழிந்து போவாய் அல்லது நாசமாக போவாய், இதுதான் அந்த வார்த்தையினுடைய மூல மொழிபெயர்ப்பின் அர்த்தம். அப்படி என்றால் ஒவ்வொரு அடையாளமும் மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. இயேசுவினுடைய ஒவ்வொரு நற்செய்தியும் மீண்டும் நாம் மனம் மாறுவதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. வாய்ப்பையும் அழைப்பையும் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயம் நாம் நல்லதொரு இறையாட்சியின் மனிதர்களாக மாறுவோம். அதே சமயத்தில் எனக்கென்ன, நான் இப்போ இருக்கிறது இப்படியே இருந்துட்டு போகிறேன், நான் மாறணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை, எனக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லி உதாசீனப்படுத்தி அடையாளங்களை மறுத்து அழைப்பை நாம் வெறுத்து நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நிச்சயம் அழிவு உறுதி. அதே சமயத்தில் ஒவ்வொரு அடையாளமும் மீண்டும் மாறுவதற்கான வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் அங்கு புது வாழ்வு பிறக்கும். நாம் புனித வாழ்வுக்கு தயாராவோம். நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக கொடுக்கப்படுகின்ற அடையாளங்கள் ஏதோ சில அதிசயங்களும் அது அடையாளங்களும் மாத்திரமல்ல, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இறைவன் நம்மை மனம் மாறுவதற்கான கொடுக்கின்ற அழைப்பு என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் இறைவன் பால் திருப்பி மனம் மாற இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நான்
தங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தேவமே நாங்கள் தருகின்ற காணிக்கை நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தேவமே நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம் நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம் கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம் நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை சகோதர சகோதரர்களே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிடவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மைக்கை எழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் இயேசு நீர் ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே மரித்து உயிர்த்தீரே மீண்டும் வருவீரே ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் ஈப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார் எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்
உன் சிறகுகள் நிழலில் இன்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவாம். உன் சிறகுகள் நிழலில் இன்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவாம். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் இன்னாலும் என்னை காத்திடு இந்நிறைவாம். உந்தன் கண்களின் இமை போல் இன்னாலும் என்னை காத்திடு இந்நிறைவாம். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றே. இயேசுவின் இருதயமே இங்கும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.